வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, தன்னுடைய நண்பர் இறந்த துக்கத்தால் அஜித் அவர்கள் இவருக்கு இப்படி ஒரு நட்பா, தன்னுடைய நண்பருக்காக இறுதி அஞ்சலி செலுத்திய அஜித்குமார் அவர்கள். வாங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நண்பனின் இறப்பு அவரது வீட்டிலிருந்து கண்ணீருடன் வெளியே வந்த அஜித்குமார், இவருக்கு இப்படி ஒரு நட்பா. சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் மறைவுக்கு நடிகர் அஜித் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். சென்னை மாநகரின் முன்னாள் மேயர் துரைசாமி மகன் வெற்றி துரைசாமியின் உடல் வெறும் 9 நாட்களுக்கு பின்பு சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இமாச்சல் பிரதேசம் இன்னோர் மாவட்டத்தில் உள்ள வாங்கினாலா அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வெற்றி துரைசாமியின் கார் சென்றிருந்த போது ஓட்டுநருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் அப்படியே கவிழ்ந்து நதியில் விழுந்தது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் வெற்றி துரைசாமியின் நண்பர் கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். வெற்றி துரைசாமியின் உடல் மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்து அவரது உடலை மீட்பு குழுவினர் தேடி வந்தாங்க. இந்த நிலையில விபத்து நடந்து 1 வாரம் மேலாகியும் அவரது உடல் கண்டுபிடிக்காததால் தன் மகன் குறித்து தகவலை தெரிவிப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று வெற்றி துரைசாமியின் தந்தை சைதை துரைசாமி அறிவித்திருந்தார். இப்படி ஒரு நிலையில வெற்றி துரைசாமியின் சடலம் 9 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டது. வெற்றியின் உடல் சட்லஸ் நதியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் கிடைத்துள்ளது. வெற்றி துரைசாமியின் உடல் பிப்ரவரி 13ஆம் தேதி சென்னை கொண்டு வரப்பட்டது. அவரது மறைவுக்கு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் திரைப்பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. வெற்றி துரைசாமியின் நெருங்கிய நண்பரான நடிகர் அஜித்குமார் தனது மனைவி ஷாலினியுடன் வெற்றி துரைசாமியின் வீட்டுக்கு நேரில் வென்று அவரது உடல் குடும்பத்தினருடன் ஆறுதல் தெரிவித்திருந்தாங்க. நடிகர் அஜித் தனது நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே நண்பர்களின் விசேஷங்களை தவிர எந்த ஒரு சுகத்துக்க நிகழ்ச்சியும் விருது விழாக்கள் என்று பங்கேற்க பெறுவதில்லை. சமீபத்தில் நடந்த கலைஞர் விழாவுக்கு கூட அஜித் அவர்கள் வரவில்லை. அவ்வளவுதான், சினிமாவில் அறிமுகமாக முக்கிய காரணமாக இருந்தவர் எஸ்பிபியின் இறப்பதற்கு கூட நேரில் அஜித் அவர்கள் வரவில்லை. சமீபத்தில் கேப்டன் இறப்பிற்கு கூட அஜித் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவில்லை. ஆனால் வெற்றி துரைசாமியின் இறப்புக்கு முதல் ஆளாக நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அஜித் ஒரு சாகச விரும்பி என்பதால் நாம் அனைவரும் தெரியும். உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நடிகர் அஜித் பைக் பயணம் சென்றிருக்கிறார். இந்த பழக்கம்தான் அஜித் மற்றும் துரைசாமி இருவரையுமே நண்பராக்கியது. ஆரம்பத்தில் வெற்றி துரைசாமி வெற்றிமாறனுடன் துணை இயக்குநராக வேலை செய்து வந்தார். ஆனால் அஜித்துடன் பழகிய பின்பு அவருக்கு பைக் சாகசங்களின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. அஜித் அவர்களை இயற்கை உணவுகள் உண்பார்கள். அந்த பழக்கத்தை கூட அஜித்திடம் இருந்து கற்றுக்கொண்டார் வெற்றி துரைசாம். இதனால் தான் நடிகர் அஜித் வெற்றியின் இறப்பில் அஜித் கூட உடைந்து போய்விட்டார். அஜித் அவர்கள் அஞ்சலி செலுத்திய காணொளி இணையதளத்தில் தீயாக பரவி வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.